உங்கள் புள்ள உங்கள் உடல் மூலியமாக வந்தவனுக்கும் சொந்தம் கொண்டாடுறீங்க, உங்கள் உயிர் மூலியமாக மனம் மூலியமாக ஒருத்தன் வந்து உள்ளே உட்காந்துருக்கிறானே அவனுக்கு என்ன உணவு போட்டுச்சு? மறுபடியும் அந்த பிறவி எனும் பிறப்பின் பெரும் சுழற்சியில் பொண்டாட்டி உண்மை, உடல் சுகம் உண்மை, செக்ஸ் உண்மை, இன்டர்கோர்ஸ் உண்மை, சாப்பாடு உண்மை, குலோப் ஜாமுன் உண்மை, புகழ் உண்மை, பேர் உண்மை, அதிகாரம் உண்மை, பவர் உண்மைன்னு சொல்லி மறுபடியும் வாழ ஆரம்பித்து சிக்கிக்கொள்வீர்கள். காணாமல் போக வச்செல்லாம் காட்டுவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அவனை? நீங்கள் அவன் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன். அவனை அழிக்கிறதுக்கு, அவனை ஒடுக்கிறதுக்கு, அவனை சரிபடுத்துறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய மாபெரும் பேராயுதம், மாபெரும் பேராற்றல் என்னன்னா பயிற்சி ஒன்று மட்டும்தான். பயிற்சி ரெகுலராக நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பையும் அந்த பணியையும் உங்களுக்கு வேணுங்கிற ஆற்றலையும் அதுவே கொடுக்கும். சில நேரத்தில் கொடுக்காமலையும் இருக்கும். அதுக்காக நம்ம செய்யாமல் இருக்கலாமா அந்த வேலையை? நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு சாப்பாடு போடாமல் இருப்பீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் உயிரிலிருந்து பெற்றெடுத்த குழந்தை என்பது மனம், ஆமாவா இல்லையா? இந்த மனதிற்கு என்ன தீனி நீங்கள் போட்டீங்க? மனதை கடந்து ஆத்மாவுக்கு என்ன தீனி போட்டீங்க? உங்கள் புள்ள உங்கள் உடல் மூலியமா வந்தவனுக்கும் சொந்தம் கொண்டாடுறீங்க, உங்கள் உயிர் மூலியமா மனம் மூலியமா ஒருத்தன் வந்து உள்ள உட்காந்துருக்கிறானே அவனுக்கு என்ன உணவு போட்டுச்சு? புரியுதுல்ல, நான் என்ன மீன் பண்ண வரேன்றது புரியுதுல்ல? வினோதய சித்தம்னு ஒரு படம் இருந்தது, எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த படம்? அதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதுல்ல? தம்பிராமையா என்ன கேரக்டர்ல இருப்பாரு? பிஸியாவே இருப்பாரு, பிஸியாவே இருப்பாரு, பிஸியா படார்னு உயிர் போகுது, போதா போலியா? இவன் நான் என்ன என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு வந்து என் மனைவி எனக்காகவே ஏங்கிட்டு இருப்பானோ? ஓ, நீ அப்படி சொல்றியா? அப்போ அவங்களுக்கெல்லாம் மனசில் என்ன, இந்த உலகத்தை என்னமோ இவங்க தான் நடத்திட்டு இருக்கிற மாதிரி. சரி, உனக்கு 30 நாள் டைம், உன் கூடையே தான் நான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன்னு கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு இவரோட பொண்ணு இவர் சொல்லாமையே நல்லவனை தான் கல்யாணம் பண்ணிக்கும், நிம்மதியாக இருப்பாங்க. இவங்க மனைவி புருஷனே இல்லாமல் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆகும்போத கதற ஆரம்பிச்சிருவார், என்னடா இது நான் வாழ்ந்த வாழ்க்கை, என் புள்ள நான் சொல்கிறதான் கேட்பானா? நீங்கள் நல்லா வசதியாக இருக்கும்போது கோடி கோடியாக சம்பாதிக்கும்போது நடிப்பாங்க இவங்க முன்னாடி, உங்கள் மரியாதை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி. போனதுக்கப்புறம் இவங்க யார் லவ் பண்ணுறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது, அந்த உண்மை உங்களுக்கு வராது. பிஸியாகவே இருப்பீங்க, உங்கள் டிரைவர் கூட உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டான். நீங்கள் அவ்வளோ பிஸியாக எல்லாரையும் அடித்து இழுத்து போட்டு துவச்சி துவம்சம் பண்ணி வேலை வாங்குறீங்கன்னா எவன் கூட இருப்பான்? ஒரு கட்டத்திற்கு மேல் உயிர் போகும். உயிர் போகும்போது காலன் வந்து கூட்டு போவான். கூட்டு போகும்போது என்ன பதில் வச்சுருப்பீங்க? தம்பி ராமையாவுக்கு சமுத்திரக்கனி மாட்டினார், 30 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. உங்களுக்கு எந்த சமுத்திரக்கனி மாட்டுவார்? யோசிக்க முடியுதா உங்களால் இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிக்க முடியுதா? மறுபடியும் அந்த பிறவி எனும் பிறப்பின் பெரும் சுழற்சியில் பொண்டாட்டி உண்மை, உடல் சுகம் உண்மை, செக்ஸ் உண்மை, இன்டர்கோர்ஸ் உண்மை, சாப்பாடு உண்மை, குலோப் ஜாமுன் உண்மை, புகழ் உண்மை, பேர் உண்மை, அதிகாரம் உண்மை, பவர் உண்மைன்னு சொல்லி மறுபடியும் வாழ ஆரம்பித்து சிக்கிக்கொள்வீர்கள். இப்போ என் கேள்வி என்னென்னா, இவ்வளோ பெரிய உலகம் என்னென்னமோ இருக்குன்றானுங்க, ஆத்மாவை தவிர உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்ற நான். மறுபடியும் இந்த வாழ்க்கை உண்மைன்னு நினச்சி வாழ ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னா கிடையாது, வாழ்வீங்க. இது சாபம்லாம் கிடையாது, இது சத்தியம். வாழும்போது டெய்லியும் நீங்கள் பண்ணக்கூடிய 1 மணி நேர பயிற்சி மட்டுமே உங்களை பாதுகாத்து நிற்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ புரியுதா? பயிற்சி ஏன் ரெகுலராக பண்ணுங்க நான் சொல்கிறேன்னு உங்களை ஏமாத்திரும்.
ஏதோ ஒன்று உணர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு மண்ணாங்கட்டி உணர்ந்துருக்க மாட்டீங்க நீங்கள். ஏதோ ஒன்று புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, ஏதோ ஒன்று ரியலைஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது, ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் ஏமாத்து வேலை, மனம் செய்யக்கூடிய அவனை சாதாரணமாக நினைக்காதீங்க தயவு செய்து. என்னென்னமோ காட்டுவான் அவங்க கண்ணு முன்னாடி, ஒரு வானத்தையே வளைக்கி வச்செல்லாம் காட்டுவாங்க, ஒரு மலையை காணாமல் போக வச்செல்லாம் காட்டுவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அவனை நீங்கள்? அவன் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன். அவனை அழிக்கிறதுக்கு, அவனை ஒடுக்கிறதுக்கு, அவனை சரிபடுத்துறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய மாபெரும் பேராயுதம், மாபெரும் பேராற்றல் என்னன்னா பயிற்சி ஒன்று மட்டும்தான். மூச்சு வாங்குது எனக்கு, இருந்துடலாமா? நீங்கள் பண்ணலன்னா மாட்டிப்பீங்க மாட்டிப்பீங்க மாட்டிப்பீங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க புரிதல் இருந்தாலே போதும்னு. புரிதலோடு எவ்வளோ நாள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சில இடங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த புரிதலே உங்களுக்கு போதும். புரிதல் ஜீவன் முக்தி நிலையில் ட்ராவல் பண்ண கொஞ்ச நாளைக்கு வைக்கும், மறுபடியும் மைண்டு ட்விஸ்ட் ஆகும். மறுபடியும் அழகான பொண்ணை பார்க்கும்போது மைண்டு ஜம்ப் ஆகும், அழகான பையனை பார்க்கும்போது ஜம்ப் ஆகும், நல்ல டேஸ்டான ஃபுட்டை பார்க்கும்போது ஜம்ப் ஆகும், ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகும்போது அடுத்த தியேட்டருக்கு போகலாம் அடுத்த படத்துக்கு போகலான்னு ஜம்ப் ஆகும். இதெல்லாம் ஜம்ப் ஆகும்போது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல, இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிக்கிட்டே பண்ணுங்கன்றேன். இதை மட்டும் பண்ணிடலாமா? நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணுங்க. ஒன்று, டெய்லி நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி. ரெண்டாவது, எந்த செயல் செய்தாலும் நான் செய்யவில்லை இறைவன் தான் செய்கிறேன். ரெண்டாவது, இது பொய்யான தோற்றம்னு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் கரெக்டான நிலையை அடைஞ்சிங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கே அதுக்கு நான் ரூட்டு சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லி கொடுத்துடலாமா? நீங்கள் கனவு காணும் போதும் இது கனவு தான் உங்களுக்கு தெரிஞ்சு கனவு காணணும். நீங்கள் முடியுமா? நீங்கள் அந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா துரிய விழிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தம். அது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கனவாக தான் பார்க்கணும், பொய்யாக தான் பார்க்கணும். அப்போ தான் பற்று இல்லாமல் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயிற்சி பண்ணணும் தினமும், எக்காரணத்தை கொண்டு பண்ணணும். ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்குது, முடியலன்னா ஒரு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு தூங்கி மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரெஸ்ட் எடுத்தாலும் நம்மளோட எண்ணம் பூரா எதில் இருக்கணும், பயிற்சி பண்ணியே தீரணுன்றதில் இருக்கணும். ரெண்டாவது, வாழ்க்கை வாழும்போது ஒவ்வொரு சமயம் வாழும்போது எப்படி வாழணும், இறைவன் தான் செய்கிறாருன்ற சரணாகதின்றது 100% இருக்கணும். இருந்தாலும் கூட இந்த சரணாகதி நிலையில் இருக்கும்போது இந்த கர்மாலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு தான் இந்த செயலவே நம்ம செய்ய வைக்கிறாங்க. இது ஒரு பொய்யான நிகழ்வு அப்படின்ற அந்த தன்மையிலேயே நீங்கள் எல்லா செயலிலும் ஈடுபட வேண்டும். ஈடுபட்டுடலாமா? ஈடுபட்டுட்டீங்கன்னா கரெக்டாக நீ ஈடுபட்டுட்டீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு கனவுன்ற ஒன்று வரும்ல, கனவுன்ற ஒன்று வரும்போது நான் இப்போது கனவு கண்டு கொண்டிருக்கிறேன், என் கண்ணில் தெரிவது எல்லாம் மாய தோற்றங்கள் தான். எப்போ கனவவே கனவாக பார்க்குற பக்கம் வந்துருச்சோ அப்போ தான் மொத பாஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.